Hello friends, welcome to Jora's Kitchen. So, இன்னைக்கு வந்து இப்தார் ரெசிபீஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு தான் தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னா பன்னீர் ஸ்டஃப்ட் பிரேடட் பிரெட். ஸோ ஒரு ப்ரெட்டு உள்ளக்க வந்து பன்னீர் ஸ்டஃப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக மாவு பிசைய போகிறோம். அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி வடை, சமோசா, ஸ்ப்ரிங் ரோல், அப்புறம் கட்லட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். நான் என்ன மாவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இங்கே கம்ப்ளீட்டாக கோதுமை மாவுலையும் சேரலாம், கம்ப்ளீட்டாக மைதா மாவுலையும் சேரலாம். இது கூட வந்து பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்து தண்ணியில் போட போகிறோம். அதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அடுத்து ஈஸ்ட்டு தண்ணி வந்து ரொம்ப லியூக் வார்மில் தான் இருக்கணும். ஹாட்டாக இருந்தால் ஈஸ்ட் செத்து போயிடும். கொஞ்ச நேரம் ப்ளூம் ஆக விட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோடாஸ் கிச்சன். இங்கே நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் கோதுமை மாட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோலிங் பின் எடுத்துட்டு எப்படி பண்ணோம் என்ன ஸ்டஃபிங் வைக்க போற சாண்ட்விச் குள்ள? குள்ள இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என் கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒட்டிக்கலாம். அவ்வளோதானா? ரிதா வந்து சாண்ட்விச் பண்ணியிருக்கான். இது வந்து நான் வீட்டிலே பண்ண பிளேடோ. ஸோ இது ஒரு கலரு, ரெட் ஒரு கலர், ப்ளூவில் ஒரு கலர் பண்ணேன், அப்புறம் ஆரஞ்சில் ஒரு கலர் பண்ணேன். ஸோ நான் 4 டோ பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ. நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ப்ளூம் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், நல்லா நுர நிறையா வந்திருக்கு. ஓகே, இப்போது இது வந்து இந்த மாவு உள்ளே போட போகிறோம். ஸோ மாவுல வந்து நம்ம பால் பவுடர், சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட்டை வந்து இது உள்ள ஊற்றிடலாம், ஈஸ்ட் தண்ணியை. இது கூட வந்து நீங்கள் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து எக்லெஸ் தான் சேர்க்குறேன். அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், நம்ம பிஸா டோ, பிரெட் டோ பண்ணுற மாதிரி. அப்புறம் நீங்கள் பிசைய பிசைய உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் இப்படி கையில் நல்லாவே ஒட்ட தான் செய்யும். பட் விடாமல் பிசைஞ்சிட்டே வாங்க. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து ஒரு பால் மாதிரி உருட்டிட்டேன். இது வந்து தனியாக நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸில் போட்டுடலாம். நம்ம ஆயில் சேர்த்துப்போம். 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு பிசைய ஆரம்பிக்கிறேன். அப்புறமா பிசைய பிசைய நம்ம இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ளே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த கையில் ஒட்டுற மாவெல்லாம் சேர்ந்து ஒட்டாமல் நம்மளுக்கு ஒரு டோ மாதிரி வரும். அது வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நான் ஒரு 8-10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு நம்மளுக்கு சாஃப்டாக கையில் ஒட்டாமல் ரெடியாயிருக்கு. டோட்டலாக 3 டேபிள்ஸ்பூன் போட்டேன். நீங்கள் அப்பப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இது மாவு நீங்கள் கரெக்டான பதத்துக்கு தான் பிசைஞ்சிருக்கீங்க. எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா, இப்படி பண்ணிங்கனாக்கா திரும்ப மாவு வந்து மேலே வரும், இப்படி பவுன்ஸ் ஆகி வரும். அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஓவர் நீட் பண்ணாதீங்க. நம்ம ஆயில் ஃபுல்லாக அந்த பேசனில் அப்ளை பண்ணிவிட்டு இதை போட்டு ஒரு 1 ஹவர் இதை நல்லா ஒரு வார்ம் ப்ளேஸில் வச்சு
ரைஸ் அரைத்துக்கு விட போறோம் நல்ல கிளிங் டேப் போட்டாச்சு நல்ல உப்பி வர வரைக்கும் ஒரு வார்ம் பிளேஸ்ல வச்சு எடுத்துறலாம் மாவு வந்து ரைஸ் அரைத்துக்கு நம்ம வச்சாச்சு மீன்வைல் நம்ம உள்ள ஸ்டஃப்பிங் தாளிச்சிரலாம் ஒரு கடாயில oil போட்டு நல்லா சூடாயிருச்சு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சும்மா மிளகாய் தூள் மல்லி தூள் கரம் மசாலா தூள் உப்பு இது போட்டு தான் நான் செய்ய போறேன் உங்க இஷ்டம்னா நீங்க ஸ்டஃப்பிங் உங்க ஸ்டைல்ல நீங்க மாத்தி செஞ்சுக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நான் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கோம் அதோட ஓகே கேப்சிகமும் வதக்கியாச்சு இப்போ தக்காளி இப்போ லைட்டா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சும்மா மல்லி தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போதும் கரம் மசாலா கொஞ்சமா ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் சேர்த்து போடுங்க இப்போ வந்து நான் பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க என்ன வேற நான்வெஜ் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சிக்கன் என்னக்கா மட்டன் பிரான்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து டியூனா ஃபிஷ் சேர்ப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த பிரெட்டோட சாப்பிட்றதுக்கு உங்களோட இஷ்டம் தான் பன்னீர் நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ஓகே நான் கியூப் கியூபாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஷ்ரெட்டட் கூட போட்டுக்கலாம் ஸோ பன்னீர் லைட்டாக குக் ஆகட்டும் அது வரைக்கும் இப்படியே விட்டுருவேன் சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பன்னீரை வேக வச்சாச்சு மேலே கொத்தமல்லி அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து நல்லா கூல் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள பிரெட் மேலே வச்சு ஸ்டஃப் பண்ண முடியும் மாவு பாருங்கள் நல்ல உப்பி வந்திருக்கு இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் எந்த பிரெட் ரெசிபி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சாஃப்டாக ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இது ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு நான் கீழே சர்ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் நாலாக லேசாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் லைட்டாக மாவு தடவை வைக்கிறேன் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை விரிக்க போகிறோம் இப்போ நம்ம உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை நல்லா உருட்டிக்கோங்க நான் முதல்ல ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன் சாரி ஓகே இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டு கொடுங்க கொஞ்சம் இடவேல விட்டு இன்னொரு கட் அந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கட் கொடுத்துட்டே வரணும் கொஞ்சம் இடவேல விட்டு விட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துட்டே வாங்க ஓகே அதே மாதிரி அடுத்த சைடும் பண்ணிடலாம் ரொம்ப உள்ளே போய் கட் பண்ணிடக்கூடாது நம்மளுக்கு மடிக்கும் போது கேப் வரும் அதனால் கொஞ்சம் இடவேல விட்டு ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணியாச்சா இப்போ ஒரு பக்கம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருங்க அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறத வந்து இந்த பக்கம் சேர்த்துருங்க இப்போ நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லாமே பிரெட் பண்ணி வச்சுட்டேன் இது ரெண்டும் கொஞ்சம் தின்னாக போட்டிருக்கேன் இதுவும் இதுவும் திக்காக போட்டிருக்கேன் சரி ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த பிளே அந்த ட்ரேல இடம் இல்லை அதனால் ஒன்று மட்டும் இதில் வச்சுருக்கேன் இப்போ இது என்ன ஆகணும்னா ஒரு 45 minutes மறுபடியும் இது ரைஸ் பண்ண விட போகிறோம் மேலே ஒரு கவர் போட்டு ஒரு 45 minutes மறுபடியும் ரைஸ் பண்ண விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டரில் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு எடுக்க போகிறோம் அப்புறம் பேக் ஆகிடும் நம்மளுக்கு நான் 45 minutes கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் 45 minutes கழித்து பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே லேஸாக உப்பி வந்திருக்கு எல்லாமே இன்னும் பெருசாக இருக்குது
இந்த கலர் வந்து உள்ள இருக்க அந்த கிரேவியோட oil வந்து அப்படியே பட்டு கலர் மாதிரி இருக்கு இப்போ அந்த பிரெட் மேல வந்து கொஞ்சம் பட்டர் வந்து பிரஷ் பண்ணப் போறோம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கேன் இதுக்குள்ள வந்து நீங்க ஹனி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா நீங்க பால் கூட சாரி ஒரு எக் கூட அடிச்சு மேல வந்து பிரஷ் பண்ணலாம் எனக்கு பால் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இங்க பட்டர் சேர்க்கப் போறேன் இது ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம் ஓகே இந்த பட்டர் வந்து மேல லைசா இந்த மாதிரி பிரஷ் பண்ணி விட்டுருங்க அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருங்க நான் அவனுக்குள்ள வச்சிட்டேன் மேல ஒரு ட்ரே கீழ ஒரு ட்ரே வச்சிருக்கேன் ஒரு 15 டு 20 நிமிஷம் வச்சிருக்கேன் அதுக்குள்ள பேக் ஆயிடும் 20 நிமிஷம் கழிச்சு நான் அவன்ல இருந்து எடுத்துட்டேன் பாருங்க நல்லா பிரவுன் ஆயிருக்கு சோ இதுக்கு மேல வந்து பட்டர் வந்து லைட்டா பிரஷ் பண்ணிக்கலாம் சும்மா அந்த ஒரு க்ளாசினஸ் கொடுக்கும் நமக்கு இது கரெக்ட்டா உங்களுக்கு வந்திருக்கான்னு பார்க்கிறதுக்கு தட்டி பாத்தீங்கனா ஒரு ஹாலோ சவுண்ட் வரும் அப்ப வந்து இது கரெக்ட்டா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு மேல வந்து இது நல்லா ஹாட்டா இருக்கு இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு டவல் போட்டு மூடி சூடு ஆற வரைக்கும் இப்படி வெச்சுப்போம் இப்போதான் சாஃப்ட் ஆகும் பிரெட் அது வரைக்கும் சோ ஒரு பீஸ் வந்து நான் இன்னும் அவன்ல தான் வச்சிருக்கேன் அது இன்னும் ஃபுல்லா பேக் ஆல அது முடிச்சதுக்கு அப்புறமும் காமிக்கிறேன் இப்தார்க்கு கஞ்சி எதுமே செய்யல இது நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூப் வாங்கிட்டு வந்தாங்க சூப் மிக்ஸ் சிக்கன் சூப் மிக்ஸ் கேம்ஸ்பெல்ஸ் மினிட் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு 200 ml ஆஃப் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த ஷாஷையை போட்டு கலந்துட்டு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் சூப் ரெடி ஆகிடும் அப்படின்றாங்க ஸோ இன்றைக்கி 3 ஷாஷேட் இருக்குது உள்ளக்க ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுதான் செய்ய போகிறேன் இன்றைக்கி அந்த ப்ரெட்டோடு சாப்பிட்றதுக்கு இந்த சூப்பு உள்ள பாருங்க செம்ம சாஃப்டா வந்திருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரெட் ரெசிபி ஸ்டஃபிங் உங்க இஷ்டம் தான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சோ இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் இன்னொரு vlogல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் பை